நிகழ்ச்சியை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பாண்ட வணக்கங்கள். இன்று உறையூர் வெக்காளியம்மன் ஸ்லோகம். சம்ஹாரி நேருட்ரூபாடிரோடான கரீஸ்வரி சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்ய பராயணா. இந்த ஸ்லோகத்துக்குண்டான விளக்கம். சம்ஹாரிணி ருட்ரூபா, அதாவது ஐக்கிரவள் ஐக்கிரவன் அப்படின்னு சொன்னா சிவன், அந்த கடவுள் தான் அழிப்பவன். எதை அழிப்பான்? அஞ்ஞானத்தை. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அந்த அதுலேருந்து ஒரு கர்மா வரும். தப்பான வினை செஞ்சோன்னாக்கா அந்த கர்மா வந்து அழிப்பவன் நம்ம சிவன். தப்பு ஏதாவது செஞ்சோம்னா அது வேரோடு அறுப்பவன் சிவன். அப்படி இருக்க சிவனுடைய பத்னி இவ, அதுதான் சொல்கிறான். சம்ஹாரிணி ருட்ரூபா திரோடான கரீஸ்வரி சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்ய பராயணா. சதாசிவா அப்படின்னா அந்த சதாசிவனுடைய ரூபம், சதாசிவனுடைய பத்னி. இது ரெண்டு பேரையும் பிரித்து சொல்ல முடியாது. இவர் தான் சிவன், இவர் தான் அம்பாள்னு ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்ல முடியும். அதனால சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்ய பராயணா, இந்த மாதிரி அஞ்சு தொழில்களை அந்த இதை அம்பாள் பண்ணுறா. இந்த மாதிரி அழிக்கிறது, இந்த சிவனுடைய ரூபமாக இருக்கிறது, இந்த கெட்ட விஷயத்தை அழிக்கிறது, அப்புறம் வரம் கொடுக்கறது, அந்த மாதிரி அஞ்சு விஷயங்களை வந்து பண்ணுறா இந்த அம்மன். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான். தீச்சட்டி தூக்கி வந்தோ தாயே, தீ மிதித்து வணங்கி வந்தோ, உன் அருளாலே உயர்ந்து நின்றோம் உறையூர் வெக்காளி அம்மன் தாயே. தாயே தீச்சட்டி தூக்கி வந்தோ உன்மாறி பொழிகின்ற தாயே, உன் பொற்பாதம் வணங்கி நின்றோம். தேரினிலே வந்தாயே நீயே, நேரினிலே தரிசித்தோம் தாயே. தாயே தீச்சட்டி தூக்கி வந்தோ தீமிதித்து வணங்கி வந்தோ. ஓம் சக்தி பராசக்தி. ஜெம் டிவியின் அன்பார்ந்த நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜெம் டிவியின் ஆடித்திருவிழாவில் இன்று நாம் காண இருக்கும் அம்மன் உறையூர் வெக்காளி அம்மன். நிகழ்ச்சிக்கு செல்வோமா? ஜெம் டிவி அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் அற்புத திருத்தலம் திருச்சி அருகே அமைந்துள்ள உறையூர் வெக்காளி அம்மன். மிக சக்தி வாய்ந்த அம்மன், பிரபஞ்ச சக்தியை நமக்காக ஈர்த்து அன்னை அருள் புரியும் இடம். அதற்காக மேற்கூரை கூட இல்லாமல் வெட்ட வெளியில் அன்னை ஆட்சி செய்யும் அற்புத ஸ்தலமாகவே சொல்ல வேண்டும். அன்னையின் அற்புதங்கள் ஏராளம் உண்டு. இங்கே எண்ணற்றவை நாம் சொல்லிக் கொள்ளலாம். அதில் முக்கியமாக அன்னையின் புராண வரலாறு நாமை முதலில் தரிசிப்பதற்காக அங்கு சென்றால் அங்கு உள்ள மக்கள் அன்னையின் புராண வரலாறு கூறுவார்கள். அதை கேட்கும் போது நமக்கு மெய்சிலிருக்கும். அந்த அளவுக்கு அன்னை அற்புதங்களையும் இங்கு நடத்தியுள்ளார். புராண காலத்தில் சாரமாமுனிவர் என்ற ஒரு முனிவர் அப்பகுதியில் ஒரு பூந்தோட்டம் அமைத்து அங்கு உள்ள பூக்களை எல்லாம் எடுத்து அங்கு அருகில் உள்ள மலைக்கோட்டையில் ஆட்சி செய்யும் தாயுமான சுவாமிக்கு சிவனுக்கு தினசரி சென்று அப்பூ மலர்களால் அர்ச்சனை செய்து அங்கு பூஜை செய்வது அவர் வழக்கமாக இருந்தார். ஒரு நாள் அவர் பூக்கள் பொறிப்பதற்காக அவர் தோட்டத்துக்கு செல்கிறார். அங்கு பூக்கள் ஒன்றுமே காணோம். ஏன் எல்லாம் திருடு போன மாதிரி ஆகிவிட்டதே என்ன என்று மிகவும் குழம்புகிறார். அடுத்த நாள் அதே மாதிரி பார்த்து அங்கு யாராவது வருகிறார்களா என்று சோதிக்கிறார். அப்போது ஒரு வியாபாரி அங்கு வந்து அவர் பூக்களை எல்லாம் களவாடி அங்கு உள்ள மன்னனின் அரண்மனைக்கு சென்று அங்கு அந்த அரசிக்கு தனியாக பூ மலர்களை எல்லாம் கொடுத்து வருவதை இவர் தெரிந்து கொண்டார். அவர் மிகவும் வேதனைப்பட்டார். நாம் சாமிக்காக தினசரி இந்த பூவை வச்சுக்கிட்டு நாம பூஜை செய்யறோம், ஆனா இந்த மாதிரி களவு பண்றாங்களே, இது என்ன கொடுமைன்ட்டு அங்க போய் அங்க அரசன் கிட்ட முறையிடலான்ட்டு போறார். அங்க போய் அந்த மன்னன் கிட்ட சொல்றார், சுவாமி இது மாதிரி நான் தினசரி சுவாமிக்காக படைக்கிறதுக்காக பல மலர்களா இங்க எல்லாம் நான் தோட்டமா அமைச்சு அதை பொறிச்சிட்டு அங்க போய் நான் பூஜை செய்வேன், ஆனா ஒரு நாள் இங்க போய் பாக்குறேன் என்னோட பூக்கள்லாம் இந்த திருடன் களவாடிட்டு எனக்கு ரொம்ப மனசுதான் இருக்கு, அதுவும் உங்க அரண்மனையிலேயே வந்து கொடுத்துட்றான், நீங்க அவனை ஏதாவது தடுக்கணும் சாமி அப்படின்லாம் கேட்கிறாங்க.
அப்ப அந்த மன்னர் அதை சட்டம் பண்ணிக்காம சரி சரி நான் பாக்குறேன் போங்க அப்படின்ட்டு அமிச்சிடுறாரு. அப்ப ரெண்டு நாள் காத்திருக்கிறாரு அந்த முனிவர். ஆனா அப்பயும் அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியாம மறுபடியும் வந்து அவங்கெல்லாம் ஏதோ செய்யறதெல்லாம் பாக்குறாரு. சரி இவங்கிட்ட நம்ம நேரடியாவும் போரிட முடியாது, நம்ம தெய்வ வித்தை வேண்டோம், அந்த நம்ம தினசரி போய் அங்க சுவாமிகளையே வேண்டுறமே அந்த சுவாமிகிட்டயே நேரடியா போய் நம்ம முறையிட்டலான்ட்டு போய் நேரடியா போய் சொல்றாரு. சுவாமி நீங்க என்னால உங்களுக்கு பூவே சாத்த முடியல, எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி, நீங்க தான் இதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லணும் அப்படின்ட்டு மனதார் அங்க சுவாமி கிட்ட வேண்டுறாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க தாயுமான சுவாமிகளா இருக்கிற சுவாமி சிவன் பரமசிவன் வந்து ஒரு கோபமா திரும்புறாங்க. திரும்பி அந்த உரையூரை கவனிக்கிறாங்க. அவன் அந்த திருடன் செய்கிற செய்களை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இவனை எல்லாம் நம்ம அழிக்கணும், அந்த இடத்தையே ரொம்ப இது பண்றான்ட்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மண் மலையவே பொழிய வைக்கிறார். அந்த மண்மலைங்கிறது புயல் வெள்ளங்கிற மாதிரி அந்த இடத்தையே அழிக்குது. அதுவும் அங்க உள்ள குடிசைகள் எல்லாம் மேல கூரைகள் எல்லாம் பறந்து போகுது. அங்க உள்ள மக்கள் எல்லாம் அம்மா அம்மா என்ன செய்யுதுன்னு தடுமாறுறாங்க. சரி இந்த ஊரை காலி பண்ணிட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிடலான்ட்டு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துட்டு முதல்ல நம்ம இத சாமி கிட்ட சொல்லணும்னு பத்திரகாளி அம்மனாங்க ஊரை காவல் காத்துட்டு இருக்காங்க. அந்த பத்திரகாளி அம்மன் கிட்ட போய் முறையிடலான்ட்டு அங்க போறாங்க. அப்ப அம்மனே வந்து இங்க நேரடியா இவங்களுக்கெல்லாம் மனதார காட்சி கொடுத்து அங்க வந்து ஒரு பெரிய அற்புதத்தை நடத்துறாங்க. அது என்னன்னா அங்க நேரடியா சிவன் கிட்டயே போய் சுவாமி நீங்க மக்களை எதுக்கும் துன்புறுத்த வேணாம், அந்த கல்லனை வேணாம் நீங்கள் துன்புறுத்துங்கள், இந்த மக்களை விட்டு விடுங்கள்னு மனசார அவங்க ஏங்குறாங்க. உடனடியா சுவாமியும் அதை அனுமதித்து அந்த ஊரில் மறுபடியும் செல்வ வளங்கள் நல்ல வளங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நாம் இயற்கையாக பாக்குறோம்னா மழை சக்திங்கிறது ஒரு அபார சக்தி. நீங்க மழை பெய்யலைன்னா நம்மளால வாழ முடியாது. அது வந்து அதே மழை வந்து அதிகமா பெஞ்சதுன்னா அங்க வெள்ள காடாவே மாறிடும். அந்த ஊரெல்லாம் தண்ணி தேங்கி மக்கள் ரொம்ப அவதியும் படுவாங்க. அதுவும் அளவா கரெக்டா பெஞ்சதுன்னா நமக்கு எந்த கவலையும் இல்லாம முழு மன நிறைவா நம்ம வாழ்க்கையை வாழலாம். மழையே நீ பாய்ந்தோடி வந்தால் ஆறு, குட்டைகளில் தேங்கி நின்றால் சேறு, நீ வந்தால் உழவன் கையில் ஏறு, வரவில்லை என்றால் ஏது சோறு. அந்த மாதிரி பல இன்றைய இளைஞர்கள் கூட பாடியிருக்காங்க. அந்த அளவுக்கு அற்புதமா மழை இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. அந்த மழை சக்தி ஒரு முக்கியமான சக்தி, நீரின் முதல் ஆதாரமாகவும் விளங்குகிறது. தெய்வ சக்திகளால் நமக்கு பிரபஞ்சத்திலிருந்தே கிடைக்கிறது. இங்கு அன்னை நம்மளை முற்று கவனித்தோம் என்றால் அன்னை வெட்ட வெளியிலே இருக்கிறாள். மழையையும் தாங்குவாள், அதே நேரத்தில் உக்கிர வெயிலையும் தாங்குவார். இதே போன்றுதான் வெயிலும். வெயில் இன்னைக்கு வந்து நமக்கு அதிகமா வெயில் அடிச்சதுனாலும் வாழ முடியாது, அதே வெயிலே இல்லைனாலும் நம்மளால வாழ முடியாது. வெயில் வந்து அவ்வளவு முக்கியமானதாகவும் இருக்கு. அதுவும் கரெக்டா அளவா மக்களுக்கு தேவையான அளவு அந்த இயற்கை சக்தியான வெயில் சூரிய பகவானோட அருள்ல அந்த வெயிலும் நமக்கு கிடைக்கணும். இந்த பஞ்சபூத சக்திகள் மிக சக்தி வாய்ந்தது. நாம மக்கள் எல்லாருமே அந்த பஞ்சபூதங்களை கவனிக்கிறதே இல்லை. பஞ்சபூதங்கள்லாம் இன்னும் பலருக்கு ஏதோ வேற பூதம்னு கூட நினைச்சுப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூத சக்திகள் தான் இந்த பிரபஞ்சத்தையே காக்கக்கூடிய சக்திகள். அந்த பஞ்சபூதங்களையும் நாமளும் உற்று கவனித்து அந்த பஞ்சபூதங்களுக்கு எந்த தீங்குகளும் இல்லாம நம்ம எந்த செயல்களும் செய்யணும். அது குறிப்பா பாத்தீங்கன்னா நிலம், நிலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல விவசாயிகள் அவங்களோட நிலத்தை எல்லாம் வித்துட்டு அவங்க பல வெளிநாடுகளுக்கே கூட இன்னைக்கு எல்லாம் சென்று விடுகிறார்கள். விவசாய தொழில் மிகவும் கம்மியாக தான் இருக்கிறது. அந்த நிலத்தை அவர்கள் சரியாக பராமரித்து அந்த நிலத்தையும் சற்று கவனித்து அவர்கள் பொருளாதாரத்தை நல்லா மேலே ஏத்திக்கலாம். அந்த அளவுக்கு அந்த நிலத்துக்கும் நம்ம செய்யணும். சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். உறையூர் வெக்காளி அம்மனோட அருள் வந்து எண்ணற்றவையா இருக்கு. அதுவும் முக்கியமா அந்த ஊரை வந்து அன்னை இப்ப மிக சிறப்பா பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த உறையூர்ல பல அற்புதங்களையும் நடத்துறாங்க மக்களுக்கு.
அந்த உறையூருங்கிற ஊரோட வரலாறே வந்து ஒரு சிறப்பான ஒரு காலத்துல சோழ நாட்டுல உறையூர் வந்து தலைநகராகவே பல மன்னர்கள் ஏற்று வந்திருக்காங்க. அந்த உறையூருங்கிற பேர் எப்படி வந்தா புராணத்துல கோழியூர்ன்ற ஒரு ஊராகவும் இருந்திருக்கு. அது எப்படின்னா கோழியூர்ன்றது கோழி இருக்கு பாத்தீங்களா, அந்த கோழியை ஒரு நேரத்துல ஒரு மன்னனோட யானை வந்து அந்த கோழியும் அந்த யானையும் ரெண்டும் போரிட்டுச்சான் ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்ப வந்து அந்த கோழி வந்து அந்த யானைய வெற்றி கொண்டுச்சான். அதனாலேயே எல்லாம் அங்க உள்ள மக்கள் எல்லாம் அதை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போய் இனிமேல் இந்த ஊரோட பேரே வந்து கோழியூர்னு இருக்கணும், அதெல்லாம் எல்லாரும் ரசிச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு ஓ யானை கோழி ரெண்டு சண்டை போடுது, அப்போ கோழிலாம் என்ன ஆக போகுது, எல்லாம் யானை தானே வெற்றி பெறும்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த கோழி வந்து வெற்றி பெற்றுச்சான், எல்லாருக்கும் ஆச்சரியம். அதனாலயே அந்த ஊருக்கு கோழியூர்ன்ற ஒரு பேர் புராண காலத்துல சொல்லியிருக்காங்க. கோழியூர் தான் உரந்தை கோழியூரா இருந்தது, பிற்காலத்துல அதுவே வந்து உறையூரா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு வரலாறு உண்டு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் வந்து ஒரு காலத்துல மன்னர்கள் காலத்துலலாம் அவ்வளோ பராமரித்து நிறைய தெருக்கள் எல்லாமே வந்து மிகுந்த பராமரிப்போட நல்லா அந்த ஒரு வளமையா ஒரு அழகான ஊரா வச்சிருக்காங்க. புராணத்துல சொல்ல போனோம்னா அதை வந்து உற்று கவனிக்கக்கூடிய ஊராகவே புராணத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. உறையூர் வெக்காளியம்மன் பல மகிமைகளை அற்புதங்களை அந்த காலத்துல இருந்தே நடத்திட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு கிராம தேவதையா அந்த அன்னையே வந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க. இதுல வந்து பல அற்புதங்கள் உண்டு. இதுல வந்து சிலப்பதிகாரத்துல இளங்கோ அடிகளே இதை குறிப்பிட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா கோவலன் கண்ணகி இவங்கெல்லாம் வந்து இந்த ஊர்ல ஒரு காலத்துல அங்க வந்து இந்த கோழி வந்து சண்டை போட்டது இந்த வரலாறு எல்லாம் யார் மூலமா கேள்விப்பட்டு அங்க நேரடியாவே வந்து அங்க மக்கள் கிட்ட எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அப்ப ரொம்ப பூரிப்படைஞ்சு அவங்களே வந்து அங்க அம்மனோட இதெல்லாம் பார்த்து ரொம்ப மன நிறைவா சென்றிருக்கிறதா வரலாறுலாம் சொல்றாங்க. இங்க வந்து பல சிறப்பு பூஜைகள் எல்லாம் உண்டு. அதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா கன்னி பெண்கள் வந்து இங்க வந்து அவங்களுக்கு திருமண தடைகள் விலகணும், அவங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாம சிறப்பா வாழணும்னு பல பூஜைகள் இங்க செய்யறது மிக முக்கியமாவே கருதப்படுது. அதுல வந்து அந்த கன்னி பெண்கள்லாம் வந்து மஞ்சள் மஞ்சள் கயிறு அப்புறம் வளையல்கள் கண்ணாடி வளையல்கள் அப்புறம் சீப்புன்னு அந்த அலங்கார பொருட்கள் இந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் நிறைய வாங்கி இங்க அம்மனுக்கு காணிக்கையாவே செலுத்தி அம்மன் கிட்ட மனசார அவங்க பிரார்த்தனையை வேண்டிட்டு போறாங்க. அம்மா எனக்கு திருமணம் நிறைவேறணும் அப்படின்னு அந்த மாதிரி மல நிறைவுகள்லாம் அம்மனும் வந்து பல அற்புதங்களையும் அவங்களுக்கு நடத்துறாங்க இந்த கோயில்ல. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பல பூஜைகள் இங்க சிறப்புகள்லாம் உண்டு. அதுல பாத்தீங்கன்னா ஆறு கால பூஜைகள் அம்மனுக்கு ஆறு வகையான அலங்காரங்கள்லாம் இங்க செய்யறாங்க. அதெல்லாம் ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த உறையூர் வெக்காளியம்மன் நமக்கு என்னைக்கு அற்புத சக்தியை நம்ம வாழ்க்கையில கொடுத்து பல அற்புதங்களையே நடத்திட்டு இருக்காங்க. இங்க வெக்காளியம்மன் வந்து முக்கியமா அங்க வர பக்தர்கள் பாத்தீங்கன்னா அங்க அம்மன் கிட்ட வேண்டுதலை ஒரு புதிய முறையிலேயே வந்து அவங்க வேண்டுதலை செலுத்துறாங்க. அது அங்க போனோடனே அங்க தூண்கள் எல்லாம் பார்த்தா நிறைய பேப்பர்கள்ல அவங்கவுங்க வேண்டுதல்கள் எல்லாம் எழுதி அங்க கயிறுல கட்டியிருந்தது. அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு புதுசா இருக்கே அப்படின்னு நினைச்சு அங்க சுவாமி கிட்ட அர்ச்சகர்கிட்ட கேட்கறோம். அப்ப அவரே சொல்றாரு, இங்க வந்துங்க நீங்க ரொம்ப நாளா வந்து இங்க மக்கள்லாம் அவங்களோட பிரார்த்தனைகளை அம்மா எனக்கு இந்த மாதிரி இந்த இது நிறைவேறணும் இது வேண்டுதல் அப்படின்லாம் அவங்கவுங்க பிரார்த்தனைகள் எல்லாம் ஒரு தாள்ல சின்ன தாள்ல எழுதி அதை ஒரு கயிறு கட்டி இங்க தூண்லயே கட்டி விட்டுட்டு போறாங்க. அவங்களுக்கு நல்ல வெற்றி அடைஞ்சு அவங்க நிறைய பேருக்கு சொல்லியே அனுப்புறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த தூண்ல வந்து இந்த தாள்கள் எல்லாம் இப்ப கட்டிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாவே இங்க நடந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னே சொல்றாங்க. நம்மளுக்காக பெரிய பெரிய அற்புதங்கள் பிரபஞ்ச சக்தியவே ஈர்த்து தர்றது, அதுவும் அவ்வளோ அற்புத சக்தியை அன்னை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட அருளால எண்ணற்ற நன்மைகள் நடக்க வேண்டும். இக்கோயிலில் நான்கு வருஷத்துக்கு ஒரு முறை மகா சண்டி ஹோமம் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அது சிவனோட அந்த கோபத்தை எல்லாம் தணிச்சு பல நன்மைகள் நடத்துறதுக்காகவே இந்த மகா சண்டி ஹோமம் மகா சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நாம் உறையூர் வெக்காளியம்மன் கோயிலுக்கு நேரடியாக சென்று அன்னையை வணங்கி வேண்டி பேரருள் பெற்று வாழ்வில் வளமுடனும் நலமுடனும் வாழ்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.